திருவருகை காலம் நான்காவது வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அண்ணா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 24 முதல் 28 வரை. அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு மூச்சு காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் நிலத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகின்றாள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியின் என்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையின் என்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பு
ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. நற்செய்தி வாசகம். மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46-56 வரை. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.